வெல்கம் டு தமிழ் மோட்டோ டெக். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா, இந்த வண்டி BMW 3 சீரியஸ் GT டீசல் வெஹிக்கிள். இந்த வண்டியில வந்து ஆயில் சர்வீஸ் பண்ணிருக்கு, ஆயில் ஃபில்டர் எல்லாம் மாத்திருக்கும். இந்த வண்டியில வந்து ஆயில் ரீசெட் பண்ற ப்ரொசீஜர் எப்படி, இக்னிஷன் கீ ஆன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா 2700 கிலோமீட்டர் டியூ, அப்புறம் பாத்தீங்கன்னா 6 2023. இந்த ரீசெட் பண்ற ப்ரொசீஜர் எப்படின்னு இந்த வீடியோல பாக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ல பாத்தீங்கன்னா, அந்த சென்டர் டிஸ்பிளேல பாத்தீங்கன்னா, அதுல நிறைய உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் காட்டும், உங்களுக்கு என்னென்ன டியூல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது மெயின் மெனு, இது பாத்தீங்கன்னா பேக் மெனு, இது பாத்தீங்கன்னா லெப்ட் ரைட்டு, இது அப் டவுன். இதை வச்சுதான் இந்த டிஸ்பிளேவை நம்ம ஆப்ரேட் பண்ண போறோம். இப்ப மெயின் மெனுவை கிளிக் பண்ண, கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா இந்த ஐகான்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும். இதை மாத்தணும்னா இந்த பால் மாதிரி சுத்த பாத்தீங்களா, இதை நம்ம திருப்பிட்டே இருந்தோம்னா ஒரு மெனு வந்து சேஞ்சஸ் ஆகும். இந்த எந்த ஐகான்ல வைக்கணும் பாத்தீங்கன்னா, மை வெஹிக்கிள் இருக்கு பாத்தீங்களா, இதை பாருங்க, இதான் மை வெஹிக்கிள். இதை கிளிக் பண்ணீங்கன்னா, சென்டர் பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா, இப்ப மை வெஹிக்கிள் மெனுன்றது ஓபன் ஆகும். அதையும் திருப்பி கிளிக் பண்ணீங்கன்னா அதுல வெஹிக்கிள் ஸ்டேட்டஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணீங்கன்னா, சென்டர் பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா அதுல 4 காட்டும், உங்களுக்கு டயர் காட்டும், அப்புறம் இன்ஜின் ஆயில் லெவல் காட்டும், அப்புறம் ஃபால்ட் கோடு, அப்புறம் வந்து சர்வீஸ் ரிக்குயர்மெண்ட். இப்ப இன்ஜின் ஆயில் லெவல் செக் பண்ணனா, இன்ஜின் ஆயில் லெவல்ல கிளிக் பண்ணிருக்கேன், மெஷர் இன்ஜின் ஆயில் லெவல் இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணிருக்கேன். கிளிக் பண்ண உடனே ஒரு ஐகான் ஓபன் ஆகும், மெஷர் ஒன்லி ஆஃப்டர் லாங் டிரைவ் அப்படின்னு காட்டுது. அப்படின்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஓட விட்டு, அதுக்கப்புறம் இன்ஜினை சுவிச் ஆஃப் பண்ணி வண்டியை வந்து பிளாட் லெவல்ல வச்சு, நியூட்ரல் பார்க்கிங் பொசிஷன்ல வச்சு, ஆக்சிலேட்டர் எல்லாம் எதுவுமே கொடுக்காம இக்னிஷன் கீ ஆன் பண்ணி ப்ரெஷ் செக் பண்ணாதான் செக் பண்ண முடியும். அதை ஸ்டார்ட் மெஷர் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணி தான் பண்ண முடியும். ஆனா வண்டி 30 மினிட்ஸ் ஓடணும், அப்படிதான் ஆயில் லெவல் செக் பண்ண முடியும். ஏன்னா இந்த வண்டியில டிப்ஸ்டிக் கிடையாது. ரெண்டாவது மூணாவது பாத்தீங்கன்னா, ஃபால்ட் கோடு ஏதாவது இருந்ததுன்னா ஃபால்ட் கோடு காட்டும், இப்போ நோ ஃபால்ட் கோடும் காட்டுது. அடுத்தது நாலாவது பாத்தீங்கன்னா, நாலாவது இருக்குன்னு, இதுதான் சர்வீஸ் ரெக்யர்மெண்ட். இப்போ இந்த வண்டிக்கு என்னென்ன சர்வீஸ் டியூ இருக்கு, சப்போஸ் வந்து பிரேக் ஆயில் எவ்வளோ டியூல இருக்கு, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரேக் ஆயில் காட்டுது. பிரேக் ஆயில் பாத்தீங்கன்னா June 2023 டியூ, இப்போ டியூல இருக்கு, இந்த மந்த் டியூல இருக்கு அப்படின்ற இண்டிகேஷன்ஸ் காட்டுது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இப்போ அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சர்வீஸ் ஹிஸ்டரி நம்ம பார்க்க வேண்டாம், பார்க்க முடியாது நம்மளால, பட் ஆனா கம்பெனில பண்ண ஹிஸ்டரியை நம்ம பார்க்கலாம். மூணாவது பாத்தீங்கன்னா இன்ஜின் ஆயில், நாலாவது பாத்தீங்கன்னா ரியர் பிரேக் பேட், அஞ்சாவது வர்றீங்கன்னா வெஹிக்கிள் செக்அப்னா கம்ப்ளீட் சர்வீஸ், அது ஆறாவது பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் பிரேக் பேட். இதெல்லாம் எப்படி ரீசெட் பண்றதுதான் இப்ப பார்க்க போறோம். இப்ப இக்னிஷன் கீ மட்டும் வெறும் ஆன் பண்ணிக்க, வண்டியை ஸ்டார்ட் பண்ணல. இங்க ஒரு பட்டன் இருக்கு பாத்தீங்களா, இந்த பட்டனை ஜஸ்ட் அப்படியே ஹோல்ட் பண்ணி பிடிங்க, அழுத்தி பிடிங்க, அழுத்தி பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 10 செகண்ட்ஸ்னாச்சும் 10 செகண்ட்னாச்சும் அழுத்தி பிடிச்சிட்டே இருக்கும்போது இப்போ ஒரு டிஸ்பிளே வரும், இதுதான் பாத்தீங்க. அப்ப வந்தவொடனே எடுத்துருங்க, கை எடுத்துருங்க. இப்போ பிரேக் ஃபிளூயிட் லெவல் வந்து ரீசெட் பண்ணலாமா பாசிபிள்னு கேக்குது. ஜஸ்ட் அப்படி ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அடுத்தது இன்ஜின் ஆயில் லெவல் ரீசெட் பண்ணலாமா அப்படின்னு கேக்குது. அடுத்தது ஒரு ப்ரெஸ். இப்ப ரியர் பிரேக் பேட் வந்து ரீசெட் பண்றது, ரியர் பிரேக் பேடு இந்த வண்டிக்கு நான் மாத்திருக்கேன், அதனால பிரஸ் பண்ணி அப்படியே ரீசெட் பாசிபிள் அப்படியே அழுத்தி பிடிச்சிட்டு இருக்கேன், பர்ஃபார்ம் ரீசெட்னு கேக்குது. அப்போ எடுத்துட்டேன், எடுத்துட்டு திருப்பி ஒரு பிரஸ் பண்றேன், பிரஸ் பண்ண உடனே ரீசெட்டிங் இஸ் ப்ராக்ரஸ் அப்படின்னு காட்டுது, அதை டவுன்லோட் ஆயிட்டு இருக்கு பாருங்க, லோடிங் ஆயிட்டு இருக்கு. இப்போ ரீசெட் இஸ் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துச்சு. அப்போ பிரேக் பேடு, ரியர் பிரேக் பேடு வந்து ரீசெட் ஆயிடுச்சு. இப்போ 42,000 கிலோமீட்டர் காட்டுது. இப்போ வெஹிக்கிள் இன்ஸ்பெக்ஷன் ஃபுல் சர்வீஸ் தேவையில்லை, ஃப்ரண்ட் பிரேக் பேடு நான் அதுவும் மாத்தல, கிளீன் பண்ணி தான் போட்டிருக்கேன். பிரேக் ஆயில் மாத்திருக்கு கம்ப்ளீட்டா, ஏன்னா டியூல இருக்கு, டியூல இருக்கும்போது திருப்பி அதே அப்படி அந்த ரீசெட் பாசிபிள் அழுத்தி பிடிக்கிறேன், பர்ஃபார்மன்ஸ் ரீசெட்டுக்காக. அப்ப கை எடுத்துட்டேன், எடுத்துட்டு திருப்பி வந்து அப்படியே அழுத்தி பிடிச்சேன்னா ரீசெட் இஸ் ப்ராக்ரஸ் அப்படின்றது காட்டுது. அப்போ அதுவும் ரீசெட் ஆயிடுச்சு சக்சஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. இப்போ பிரேக் ஆயில் கம்ப்ளீட்டா மாத்திட்டேன். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் மாத்திருக்கேன். இன்ஜின் ஆயில் ரீசெட் பண்றது எப்படி, அப்படியே திருப்பி அழுத்தி பிடிச்சிட்டே இருக்கேன், அழுத்தி பிடிச்சிட்டே இருக்கும்போது வந்து பர்ஃபார்மன்ஸ் ரீசெட்ன்றது வருது. திருப்பி அதை ஒரு தடவை அழுத்தி பிடிச்சிட்டு அப்படி எடுத்துட்டுனா ரீசெட் இஸ் ப்ராக்ரஸ் அப்படின்னு காட்டுது, அப்புறம் ரீசெட் இஸ் சக்சஸ்ஃபுல்லின்னு வந்துடும். அவ்வளவுதான், இப்போ எல்லாமே ரீசெட் பண்ணிட்டேன் ஆல்மோஸ்ட். இப்போ எனக்கு வந்து வெஹிக்கிள் இன்ஸ்பெக்ஷன் தேவையில்லை, 2025 தான் வந்து டியூல இருக்கு, அது எனக்கு தேவையில்லை, நான் ரீசெட் பண்ணல. ரெண்டாவது வந்து ரியர் பிரேக் பேட் வந்து மாத்திட்டேன், அதை ரீசெட் பண்ணிட்டேன். இன்ஜின் ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு, ரீசெட் பண்ணிட்டேன். பிரேக் ஆயிலும் ரீசெட் பண்ணியாச்சு, வெஹிக்கிள் இன்ஸ்பெக்ஷன் தேவையில்லை. இப்போ எல்லாமே ரீசெட் பண்ணிட்டேன், இக்னிஷன் கீயை ஆஃப் பண்ணிட்டு திருப்பி இக்னிஷன் கீயை ஆன் பண்றேன். ஆன் பண்ணிட்டு இந்த சென்ட்ரல் டிஸ்பிளேல பார்க்கும்போது நமக்கு என்னென்ன மாறி இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். அதே தான் திருப்பி அந்த இதுல போயிட்டு வெஹிக்கிள் மை வெஹிக்கிள் போயிட்டு வெஹிக்கிள் ஸ்டேட்டஸ்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். உங்களுக்கு
இப்ப இருங்க, மை வெஹிக்கிள்ல போறேன். மை வெஹிக்கிள்ல போயிட்டு வெஹிக்கிள் ஸ்டேட்டஸ கிளிக் பண்ணும்போது இந்த ஐக்கான் ஓபன் ஆகுது. இதுல பாத்தீங்கன்னா இன்ஜின் ஆயில், இன்ஜின் ஆயில் பாத்தீங்கன்னா 4 2024, 10,000 கிலோமீட்டர், 10 மாசம் அப்படின்ற இண்டிகேஷன்ஸ் காட்டுது உங்களுக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அடுத்தது அப்படியே வந்தீங்கன்னா சர்வீஸ் ஹிஸ்டரி தேவையில்லை. பிரேக் ஃபிளூட், பிரேக் ஃபிளூட் பாத்தீங்கன்னா 4 2025 தான் வந்து டியூவே இருக்குன்ற மாதிரி செட் ஆயிடுச்சு, 2 வருஷம் அந்த மாதிரி. அடுத்தது அப்படியே கீழே வந்தீங்கன்னா வெஹிக்கிள் இன்ஸ்பெக்ஷன் இப்போதைக்கு நமக்கு தேவை கிடையாது. ஃப்ரண்ட் பிரேக் பேடு 35,000 கிலோமீட்டர் இருக்குது, அப்புறம் தான் மாத்திராமல் இருக்கு. ரியர் பிரேக் பேடு நான் மாத்திருக்கேன், ஏன்னா பிரேக் பேடு பிரேக் டிஸ்கும் வந்து ரஸ்டாக இருக்கு, அதனால பிரேக் ரியர் பிரேக் பேடு மாத்திருக்கேன். இப்போ இக்னிஷன் கீ ஆன் பண்ணுறேன், ஆன் பண்ணவுடனே இன்னும் வார்னிங் மெசேஜ் வருதுன்னு பாருங்க. இதில் டியூ என்ன காட்டுதுன்னு பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் சர்வீஸ் டியூ வந்து 10,000 கிலோமீட்டர்ஸ் இல்லைனா 4 2024 அப்படின்ற இண்டிகேஷன்ஸ் காட்டுது. ஸோ இதுதான் ஆயில் சர்வீஸ் ரீசெட் பண்ணுற ப்ரொசீஜர் ஃபார் BMW 3 சீரியஸ் வெஹிக்கிள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் மோட்டோ டெக்.